ஸோ சதீஷ் வந்தாச்சு. சதீஷ் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அமுக்குனா அமுங்கும், அமுங்கும் உடச்சி விட்டா உடஞ்சோம். ஸோ சில பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தனியாக சமைப்பீங்க, உங்கள் அத்தை வந்து தனியாக சமைப்பாங்களா அப்படின்னு. டப்பில் குளிக்கிறீங்களா? டப்பில் டப்பில் என்ன குளிப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு கேமரா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் என்னன்னு பாருங்கள், 9:30. இப்போ தான் நான் எந்திரிச்சிருக்கேன், குரலை கேட்டாலே தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் நினச்சேன் கேமராவை எடுக்கணுமா வேணாமான்னு யோசித்தேன். அதில் சரி எடுத்துருவோம் கேமராவை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு விலாகு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போய் ரெடி ஆகலான் இருக்கேன். அதனால தான் நேற்று உள்ள கெட்டப்பிலே இருக்கேன். ஸோ காலையில் வந்து புட்டு, ஸோ புட்டுக்கு வந்து மாவு விரும்பியாச்சு. புட்டு எதனால் பண்ணேன்னா, நிறைய பழம் இருக்குது, அந்த சோப்பு பழம் வந்து நல்ல பழுத்துருச்சு, அதனால அங்கே எவ்வளோ கொசு பறக்குன்னு. ஸோ இந்த பழத்தை வந்து இன்றைக்கி காலி பண்ணணும், இல்லை நாசம் ஆகிடும், அதனால் புட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ புட்டுக்கு வந்து அரிசி மாவு, உப்பு, கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுவேன் நான். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நெய் புட்டு மாதிரி, நெய் புட்டுன்னு இல்லை, நெய் ஃப்ளேவர் வரட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வருவணும். ஸோ என்ன டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்சர். இதுக்கு இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இப்படி அமுக்குனா அமுங்கும், அமுங்கும் உடச்சி விட்டா உடஞ்சோம். இதுதான் புட்டோட டெக்ஸ்சர். டக்குன்னு நம்ம புட்டு குழல்ல லேயர் பண்ணி அவிச்சிருவோம். ஓகே, புட்டு குழல எடுத்தாச்சு, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ மூங்கில் குழல் இருக்குது, இதில் அவிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பட் இன்னைக்கு மூடு இல்லை, அதனால் இன்னைக்கு இதை அவிக்கலாம். நான் நார்மல் புட்டு இதுலேயே அவிக்க போகிறேன். தேங்காய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ புட்டு லேயர் பண்ணிடலாம். தேங்காய் கீழே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டாச்சு, இப்போ புட்டு மாவு. தேங்காய், தேங்காய் ஃபைனலாக, புட்டு மாவு, தேங்காய், அவ்வளோதான். இப்போ இதை போய் அங்கே வச்சிட போகிறேன், புட்டு குடத்தில் வச்சு அவிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அவிக்க வச்சாச்சு. ஸோ இதை அவியட்டும். ஸோ இன்னைக்கு சமையாட்டு மலைக்கு கருத்துட்டு வருது. இந்த துணி எல்லாத்தையும் நேற்றே காய போட்டுது, ஸோ காஞ்சாச்சு. இன்றைக்கி அவ்வளோத்தையும் எடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு மலையில் நினைஞ்சிரும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் எடுக்க தான் போகிறேன். ஸோ மழை வந்து இங்கே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இப்போ பெஞ்சிட்ருக்கு, அதனால் செடிக்கு தண்ணியே விடுறதில்ல, கார்டன் ஆரம்பிக்கலை. ஸோ பார்ப்போம். ஏதோ ஒன்று இங்கே தோண்டியிருக்கு, என்னது இதில் தோண்டியிருக்குன்னு தெரியல, காக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காக்கா வந்து ஆக்சுவலி இங்கே தான், காக்கா இது இப்படி தோண்டுமான்னு தெரியலையே, காக்கா அணியில் ஏதாவது இருக்குமா இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் ஸோ ஒரு பூ பூத்துருக்கு, ரோஸ், அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டைமில் நிறைய பேர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ சில பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தனியாக சமைப்பீங்க, உங்கள் அத்தை வந்து தனியாக சமைப்பாங்களா அப்படின்னு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது, நான் தான் வந்து குக்கிங் ஃபுல்லாமே நான் தான் பார்த்துப்பேன்.
ஸோ எதனால் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிங்கன்னு எனக்கு தெரில. மேபி குறைவான அமௌண்ட் வந்து சில டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கும் போது குறைவாக இருக்கும் அமௌண்ட்டு, அதனால் கேட்டிங்களான்னு தெரியல. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். பிளாகுக்கும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட வீடியோவில் காணிக்காத நிறைய ரெசிபி டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ரெசிபீஸ் டெஸ்டிங் நடக்கிறதுனால, இப்போ தாலியெல்லாம் பண்ணுறேன்னு வைங்களேன், நிறைய ஃபுட்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து லஞ்சுக்கு நான் சில டிஷ்ஷு பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷாட்டு, அந்த டைமில் உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறதுக்கு அப்படின்னு பண்ணுவேன். பட் அதை தள்ளியும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து இருக்கும், அதனால் அதை அப்போ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி அதை சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து நான் ஹியூஜ் அமௌண்ட் தேவையில்லை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மட்டும் பண்ணுவாங்க, எனக்கு அப்படி கிடையாது. ஃபுட் பிளாக் இருக்கிறதுனால நிறைய ரெசிபீஸ் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ நிறைய ஃபுட்டு இருக்கும், அதனால் எல்லா குக்கிங்குமே நான் தான் பண்ணுவேன். நான் சப்போஸ் டூருக்கு எங்கேயாவது போகிறோம், இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அத்தையோ மைனியோ வந்து குக் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு டவுட் இருந்துச்சு, அதனால அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங்ல ஏற்கனவே நல்லா எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி சாப்பிட்டாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:10. ஸோ இப்போ குட்டீஸ் வந்து குளிக்க போகிறாங்க, அப்படிதானே மகிமா? நிற்கிற பாருங்க, மகிக்கு தலை குளிக்கணும். நானும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். நம்மளாம் சேர்ந்து ஜாலியாக குளிப்போம், சரியா? சரிவா, உங்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கணும் அப்படியா? ஸோ குட்டீஸ்க்கு தலையில் தேய்க்கிறதுக்கு உள்ள எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் தான். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது என்னது, விர்ஜின் கோகோனட் ஆயில், கொக்கோ எலிக்சரோட விர்ஜின் கோகோனட் ஆயில். ஃப்ரேக்ரன்ட் வந்து விர்ஜின் கோகோனட் ஆயில் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஓகே, ரெடியா? ரெடியா குளிக்க? ரெடியா குளிக்க? ரெடியா மஹி? ரெடிதான் மஹி, குச்சனும் கண்டிப்பாக குச்சனும். என்னது என்னது, நான் வரேன்டாமா? டப்புல குளிக்கிறீங்களா? டப்புல டப்புல குளிப்பா, அது வரைக்கும் குளிக்க மாட்டேன்னு சொல்ல. டப்புல குளிக்கிறீங்களா? ஆமா, இப்ப டப்புல குளிக்கணும்னா பேச்ச கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, குட் கேர்ளா இருப்பாங்க. ஆனா நான் அதிகமா டப்புல குளிக்க விட மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க டப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா, சோ தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால மாசத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரிதான் குளிக்க விடுவேன். இவ்வளவு நாள் ஒரே மழையா இருந்துச்சு, அதனாலயும் விடல. சோ இப்ப வந்து வெயில் வந்தாச்சு, நம்ம நாகர்கோயில்ல வெயில் வந்தாச்சு. என்ன தச்சு ஏன் தலையில தான் குளிக்கணும், அப்புறம் இல்லாட்டாலும் வருவா. அப்ப டப்புல குளிக்கலையா நீ? டப்புல தானே குளிக்க போற, அப்ப தலை தானே குளிக்கணும். சிக்கே இல்லையா, அம்மா சிக்கெல்லாம் எடுத்து விட்டாச்சு. சோ இந்த குட்டீஸ்க்கு வந்து டப்பில் ஃபில் பண்ணிட போகிறேன்.
ஸோ இந்த மேட்டின்னு ஒரு அந்த பபுள் பாத் உண்டுல்ல இதை தான் விட போகிறேன். இதுதான் பபுள்ஸ் வரும் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஒரு கேப் அந்த மாதிரி விட்டாலே போதும். ஓகே. ஸோ கொஞ்சம் பபுள் ஃபார்ம் ஆனோடனே அந்த குட்டீஸை வந்து இது பண்ணலாம். ஸோ பபுள்ஸ் வந்து கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபோர்ஸ் அட்டு உள்ள இது இருக்குல்ல அதை வச்சு நல்லா அடிப்பேன். ஸோ அது கூட கொஞ்சம் பபுள்ஸ் வரும். ஸோ எவ்வளோ பபுள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ரெடியாக குளிக்க? ஓகே. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குட்டீஸ் குளிச்சுட்டு வர்ற கேப்பில் நம்ம வந்து இந்த ரூமை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நைக்காலேருந்து வாங்கினேன்ல இந்த பேக்கை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். சரி எப்படி இருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த பேக் வந்து ஆயில் பிரேக் அவுட் வருதுக்கா, ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுவேன். என்ன ஸ்மெல்லு, ஏதோ முல்தானி மெட்டி அந்த மாதிரி ஸ்மெல்லு. ஓகே. ஸோ இந்த பேக்கை போட்டதுக்கப்புறம் முகத்துக்கு அனுப்பினான்னு தெரியல. ஸோ இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் பாத்ரூம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டப்பு வந்து குட்டீஸ் வந்து ஃபுல்லாக குளிக்கிறாங்களா, ஸோ டப்பு நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை வச்சு நான் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். கேமராவில் என்ன ரப்பர் பேண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த கேமராவில் உள்ள ஃப்ளிப் ஸ்க்ரீன் வந்து லூஸாக இருக்கு. சரி ஓகே, இப்படி தான் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே. ஸோ ரெண்டு குட்டீஸும் சூப்பராக குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு, அப்படி தானே? ஆமாம். ஸோ நானும் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரைட்னஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆயிலெல்லாம் வந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்குது. இனி 2-3 தடவை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் 3 பேரும் ரெடி. ஹாய் சொல்லுங்க, கண்ணாடியில் ஹாய் சொல்லு மக்கி. ஹாய். ஓ நீயும் வச்சுட்டியா காணி? ஆ க்யூட்டாக இருக்கு. 2 மினி இருக்காங்க எங்கள் வீட்டில், 2 மினி. ஓகே. இங்கே பாருங்க, அம்மா பின்னாடி ஒரு பவு போட்டிருக்கா, அது அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்து மேட்சிங் பாருங்க. எஸ் மேட்சிங் மேட்சிங்.
ஸோ லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. தம் ஆலு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ த லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரைஸு, தம் ஆலு, அப்புறம் பீன்ஸ் பொரியல். ஆனால் நான் சொன்னேன் தெரியுமா, நான் நிறைய இந்த ரெசிபி டெஸ்டிங்க்கு வேண்டி பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி ரெசிபி டெஸ்டிங்க்கு வந்து கராஹி மட்டன் பாகிஸ்தானி டிஷ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ தக்காளியெல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணக்கூடிய, இது நல்லா வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய பிளாகுக்கு வேண்டி ஃபோட்டோ எடுத்து தான் பண்ணுவேன். ஸோ இது நல்லா வந்துச்சுன்னா நான் பிளாகில் வந்து ரெசிபி அப்டேட் பண்ணுவேன். ஸோ ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் பண்ணுவேன். ஏன்னா மொதல் டைம் பண்ணும்போதே வீடியோ எடுத்து பண்ணால் ரெசிபி வந்து ஒழுங்காக உங்களுக்கு வந்து காணிக்க முடியாதுல்ல, அதனால். ஸோ அதனால் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணாலுமே ரெண்டாவது வந்து ஒரு டிஷ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரெசிபி. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து என்னோட லைஃப் வந்து ரோல் ஆகும். ஓகே, ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ சதீஷ் வந்தாச்சு. சதீஷ் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சதீஷை காணும், இருட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது. ஓகே, சதீஷ் என்ன நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளட்டு கொடுத்துட்டு எனக்கு கால், நான் இன்னைக்கு பிளட்டு கொடுத்துருக்கேன், எனக்கு நீ மட்டன் செஞ்சிரு, ரொம்ப டயர்டாக இருக்கு, தெம்பு வேணும் அப்படின்னு. விடமாட்டேன்டா உன்னெல்லாம். இந்த சைடு வந்து வீடியோ எடுத்தால் இந்த சைடோடு எப்பவுமே எஸ்கேப் ஆயிடும். இப்போ இங்கே எடுத்தோன்னே வெளியே போயிட்டான் பாருங்க. மழை பெய்தா, எல்லாம் துணி எடுத்துட்டேன், கையை கனி. ஐயோ பாவம் செல்ல பிள்ளை, ஐயோ பாவம். ஓகே, சார் ரெடி ஆனதுக்கப்புறம். ஆ சரி, டக்குன்னெலாம் வேகாதுல்ல வா, அவசரத்துக்கு ஒன் பாட்டில் வச்சாலும் அது 20 நிமிஷம் ஆகும். இப்போ தான் மூடியிருக்கேன், ரெடி ஆகட்டும். இல்லைடே, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, சதீஷ் வந்து உங்கள் வ்ளாகில் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. எங்கே போயிட்டோம் அதுக்கிடையில் வந்துருக்கு. எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவியாடா, நம்ம நம்ப சேர்ந்து அந்த எல்லாத்தையும் சரியா ஃபுல்லாக இதுவும் அந்து விழுந்துட்டு கேட்டி அந்த குட்டி தொங்கி இருக்குன்னு நினைக்கேன். ஆமாம், ஸோ அது எல்லாமே ஃபைல் வந்து நீ இல்லைன்னா முடியாது. ஆமாம், ஸோ நம்மளோட மட்டன் கராஹி செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து ஒரு டிப்பிக்கல் பாகிஸ்தானி டிஷ். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய பிளாகை பார்க்குறதா இருந்தால் நான் வந்து இந்த ரெசிபி அதில் அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் நாளில், மட்டன் கராஹின்னு. இல்லைனா வந்து ரெசிபி வீடியோவாக வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பட் செம்ம டேஸ்டானோ, சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட மட்டன் கராஹி ஃபோட்டோஷூட்டும் முடிஞ்சாச்சு, நீ சர்வ் பண்ணிட வேண்டியதான், சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து எனக்கு இன்னைக்கு பசியே இல்லை, ஏன்னு தெரில. ஸோ பசிக்கும் போது சாப்பிட்லான்னு விட்டுட்டேன் அதனால். ஐயோ இங்கே பாருங்க, இதான் 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 காஃபி. துணி எடுத்துட்டு வரேன். ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் மாஸ்டர் செஃப் பார்க்க போகிறேன். மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அது பார்க்க போகிறேன். மேலே குட்டீஸ்ட்டு வந்து இப்போ டிவியை வாங்கணும், அவங்க பார்த்துட்ருக்காங்க. கம்மிங் 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 மாஹி, மகா எங்க? ஐ நீட் த டிவி. அத்தை ஹாய் சொல்லுங்க. சும்மா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு எந்திங்க மகா, எந்தி மஹி, என்ன பேர் மஹி, மகாமதியே மஹி பண்ணி. ஸோ கொஞ்ச நேரம் மாஸ்டர் செஃப் பார்த்து முடிச்சுட்டு துணி எல்லாத்தையும் மடிச்சுக்கணும், சரியா மஹி? நீ முக்கிச்சப்படியா? ம்?
Yeah. நீ காஃபி குடிக்க கூடாது. அழகா இருக்கியே. ஒரு வேப்ப பண்ண மாட்டியாச்சுக்க. அது இந்த கேமரா. தெனியா பார்த்து பார்த்து. அது இந்த கேமரா உடஞ்சிருக்கா, அதான் ரப்பர் பேண்ட் மாட்டி வச்சிருக்கேன். பின்னாடி பார்த்தாச்சா? முக்காத. மகா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே இடத்துல ஹார்ஸ் ஓடிட்டு இருக்கு. விழுந்துருது. விழுந்துராது. ஏய், உனக்கு கொழுப்பு தானே மகி. நான் ஒன்னும் காஃபி சிந்தல, மகி தான் சிந்தனா. இதோடி முடிச்சுக்கிறேன். டின்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ டின்னருக்கு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் நான் எடுக்கலை வ்ளாகு. இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் வந்து ஒரு சிக்கன் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மஹிட்ட அதுவும் சப்பாத்தி. ஸோ இதோடி இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சரி 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 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஓகே ஓகே ஓகே. பாய் 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 பாய்.